இப்போ இலங்கையில் ஃபேமஸாக இருக்கிற அந்த சவரில் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறது இருக்குது தானே, அது எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மூணு பேருக்கு கூடன்னு சொல்லி இன்னும் ஜீவனை கூப்பிட்டுருக்கோம். ஜீவன் பேர் வணக்கம் என்ப நண்பர்களே. கிள்ளி தின்னாமல் அள்ளி அப்பும் மோட்டோ. நாம் தொடங்குவோம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து நிழல் ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்து நாஜிமலை பக்கம் கேகேஎஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா மயூராத் தியேட்டர் சந்தி கழிஞ்ச உடனே மங்களா ஷோரூம் இருக்குது, அதாவது ஃபர்னிச்சர் ஷோரூம். அதுக்கு நேராக ஒப்போசிட்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஏன் இங்கே வந்தனாங்கண்டா, இப்போ இலங்கையில் ஃபேமஸாக இருக்கிற அந்த சவரில் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறது இருக்குது தானே, அது எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து நான் நினைக்கிறேன் கண்டிலாம் ஸ்டார்ட் பண்ணினவங்க நினைக்கிறேன். கொழும்புல இப்போ கணக்கெடுத்துக்கு வந்துட்டுது. யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிய இந்த நேரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிற, சின்ன சின்ன வீடியோஸ் யூடியூப்பில் கணக்காக பார்த்துருக்கோம். அதில் நாங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம்னு தான் வந்திருக்கோம். ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். தார்மியன் மேலே போய் ஓட பண்ணி போட்டிருக்கார், அவரோட போய் ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் ஒரு நாளாக பார்த்த அறிவில் சொல்லுங்கள், என்ன நடக்க போகுது? இல்லை ஷவலில் வந்து சீ ஃபுட் பிளேட்டில் கொண்டுறாங்க, ஷவலில் வந்து போட போகிறாங்க. பேப்பரில் பேப்பரில் பிளேட்டு ஹெல்டு இல்லை, பிளேட் இல்லை இருக்கு மேலே. ஓகே ஓகே. மூன்று பேருக்கு ஏழு பேருக்கு இருக்குது. ஆ அதே போல் ஏழு பேருக்கு எவ்வளோ? ஏழு ஆறு 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 பேருக்கு எவ்வளோ? 7700. இதுக்கு மூன்று பேருக்கு 4500. 4500. லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன விஷயம்டா, இதை வந்து நீங்கள் உடனே வந்து வாங்கி சாப்பிடலாம், அது ஓட பண்ணிட்டு தான் வாங்கி சாப்பிடுவோம். நான் காலையில் ஒரு 11 மணிக்கு ஓட பண்ணுங்க. ஓகே. தார்மியன் அந்த தொடர்பாடல் வேலைகள் எல்லாம் இப்போ செய்கிறார், அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சவரில் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணிட்டாங்க. சீ ஃபுட் நாசிக் கோரிங் தந்திருக்காங்க. இதில் வந்து சீ ஃபுட் மட்டும் மண்டி இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் இருக்குது. வளமையை வந்து ஒரு ஒம்லெட் தான் இருக்கிறது, ஆனால் வந்து பாயில்டு எக் வச்சுருக்காங்க. இது மெயினாக ரெண்டு நண்டு வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க, ஆனால் நண்டு வந்து பேரம் இல்லாமல். இப்போ இந்த பவர் நம்பியும் வலி பண்ணும் உங்களுக்கு வந்து எனக்கு ஐட்டம் போட்டிருக்காங்க. கேக்கறிக்காய் இருக்குது, மெயினாக வந்து மல்லிகை தலை இருக்குது, மற்றது டெக்கரேஷனுக்கு மினக்கட்டு எல்லாம் செய்திருக்காங்க. ரால் இருக்குது, பெரிய ரால் இருக்குது. அதுவும் தான் சொல்கிற மாதிரி எல்லாமே ரால் நல்ல பெரிய ரால். அதோட சின்ன ராலும் புரிஞ்சு போட்டிருக்காங்க. கூட ரால் தான் தெரியுது. ஸ்டார்ட் பண்ணுவோம். மஸ்ரூம் இருக்குது எங்கே? ஓகே, டின் மாஸ்க்கு. டின் மாஸ்க். ஓகே, நாங்கள் அப்போ தொடங்குவோம். நல்ல சூப்பர் கூட இருக்கு, நல்லா இருக்கு, ஜூசியாகவும் நல்லா இருக்கு. சொசைட்டிஸ் ஆனால் அப்படி சாப்பிட்ற அந்தரமே இருக்குது. அதுதான் எனக்குமே அதுதான் ஒரு ஃபீலாக இருக்குது. கோப்பேன்னா கொஞ்சம் கிட்ட வச்சு கொட்டாமல் கொள்ளாமல் சாப்பிட்லாம். வித்தியாசம் ஃபீல் தான் பண்ணுறாங்க. அதான் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்சாலும் நிறைய ரால் போட்டுருக்காங்க. 5 ஏக்கர் ஃபுல்லாக ராலாக தான் கிடையாது. என்ன தெரியும், கச்சான் பிளம்ஸ் ஒரிஜினல்
நாசி கோரிங் மாதிரி இல்லை, அதுக்கு வந்து கிணக்க விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு போடுறது இல்லை தானே இல்லையா? தெரியல. இறால் வந்து மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பெரிய இறால் போட்டிருக்காங்க. இவங்க மெட்ட சாப்பாடு வந்து நல்லா இருக்குமா நினைக்கிறேன், இல்லாட்டி இதுதான் ஸ்பெஷலாக செய்கிறதால அப்படி இருக்கும் தெரியல. இது வந்து மிக நல்லா இருக்கு. தொடங்கி ஒரு மாதம் கூட ஆகலை. ஓகே ஓகே, ஒன்று ஒன்று இன்னொரு வீடியோ செய்து போடலாம். அது சாப்பாடு நண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு, நண்டு தசையாக தான் இருக்குது. ம், காற்று மாறி தானே வெயிட் பண்ண புரிஞ்சது. பெரிய இறால் வந்து மூன்று பேருக்கு மூன்று ரோல் தந்துக்காங்க இப்படி. இந்த பெரிய இறால் அதை விட உள்ளுக்கு வந்து கணக்கு இறால் பொறிச்சு போட்டுருக்காங்க. நீ சொன்ன மாதிரி கை வைக்கிறாங்க, கனமாக போட்டிருக்காங்க. கணவாயும் கிடையாது, கணவாயும் கிடையாது, கனவாக கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கிடையாது, சின்ன சின்ன கட்டி போட்டுருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கணக்கு மரக்கறி போட்டிருக்காங்க, அண்ணா தீவிரம் போட்டிருக்காங்க, செக்கறிக்கு. நம்மளும் சொன்ன மாதிரி ஒரிஜினல் நாசி கோரிங் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளலாம் ஹாஃப் பாயில்னு வச்சுக்கிறாங்க. அது அதாவது ஒன் சைடாக ஒன் சைட் தான் வைக்கிறாங்க. இது வந்து பாயில் பண்ணியும் வச்சுக்காங்க, கஷ்டிக்கம் நிறைய போட்டிருக்காங்க. அருமையாக டோட்டலாக நல்லா ஜூஸியாக இருக்குது. கீழே வந்து சலாட்டிலையும் இருக்கும், பெரிய சலாட்டிலையும் இருக்கு. சலாட் என்னடா, சலாட்டிலேயே போட்டுத்தான் அதுக்கு மேலே ரைஸ் போட்டு வந்து செவல். ஓகே ஓகே, அதுவும் சாப்பிடத்தான். கடையில் என்னடா ஆக்கள் குறையான யோசிக்கா எங்கோ. நான் இப்போ அஞ்சே காலுக்கு சாப்பிட்றேன், நேரம் இல்லை என்றது உண்டு. அடுத்தது ஆக்கள் வரும் போது வந்து ஃப்ரீயாக சாப்பிடுவோம். மேலே கனிப்பட்ட நேரம் வந்து ஷீஃபுட்டுக்கு ஓகே, கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்தேன் ஆனால் நல்லா இருக்கு இல்லையா? இதை நாங்கள் வீடியோ காண்டி மட்டும் சொல்லுவோம். இல்லை அதுவும் இப்போ எங்களை வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு விளங்கும், என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவோம். இப்படின்னா நாசுக்காத்தன்னு சொல்லுவோம், நல்லா இருக்கு. அதாவது வந்து வீடியோவில் பார்த்து கெடுப்பட்ட ஆக்கள், கெடுப்பட்ட மீன்ஸ் ஆசைப்பட்ட ஆக்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா யாழ்ப்பாணத்தில் இருக்குது, வடிவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மூன்று பேர் வந்தீங்க இல்லாட்டி நாலு பேர் வந்தால் கூட வர வேறு, ஒரு ஃபுல் மீலுக்கு இல்லாட்டி நாலு பேர் வந்தால் நாலு பேர் சாப்பிடலாம்னா ரைஸ் கூட தான் கிடையாது. நாலு பேர் வந்தால் வடிவாக காணும், என்ன நண்டு மட்டும் ரெண்டு கிடக்குது, ஆளில் மூன்று ஆள் இருக்குது, பெரிய ஆள் சண்டை பிடிக்காமல் சாப்பிடுவீங்க. நண்ட பாதியோட ரெண்டு ஆள் நாலு பேர் சாப்பிடலாம். ம், டான்களுக்கு பறித்த வழியால் பேரம் இல்லாமல் இருக்குன்னா எனக்கு எதோ பார்த்த மாதிரி இருக்குன்னா எனக்கு ஃபீல். பச்சையில் சாப்பிட்ற துணி விட்டு சொல்லி தரீங்களா? இந்த இலை சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு காத்தா இருந்தாலும் நண்டுக்கு வந்து சாசா இருக்கு. நன்றால முடிக்கல, ஃபுல்லாக சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஃபைனலாக சொல்கிறோம். சாப்பிட்றே கவனம் சாப்பிடணும், உண்மையிலே சாப்பிட முடிய சொல்ல போகிற விஷயம் ப்ரைஸ் என்ன மாதிரி தான் சொல்லணும். மற்றபடி சாப்பாடு உண்மையிலே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் மட்டும் ஈவன் வடிவாக சொல்கிறானா 4000 தான் 4500 தெரியாது, அதே மாதிரி கேட்டுட்டு சொல்கிறோம். என்ன சொன்னாலும் எப்படி சாப்பிடும் ஆன்சியாக தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. மீசில் கவுட்டு கொட்டி கொட்டி தாளி என்னன்னு இருந்தாலும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பாடு நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு என்னன்னு சொல்கிறார், வித்தியாசமான ஃபீலாக தான் இருக்குது. இப்படி ஒரு நாளும் அப்படி இல்லைன்னா கீழே இருந்தால் நாங்கள் கோயிலில் சாப்பிட்ற மாதிரி வாழையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட, அது மீசையில் ஒரு நாளும் இப்படி சாப்பிட்டு பழங்கம் இல்லை. ஆனால் பிளேட்டை கேட்டால் கொஞ்சம் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன க்ளீனாக இருக்குது, பயப்படாமல் சாப்பிடலாம். அந்த விஷயம் ஓகே தான், இப்போ மீசையில் போட்டு சாப்பிட்டாலும் க்ளீனாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன் பேப்பரை போட்டுட்டு ஒரு ஒயில் மாதிரி உண்டாவில் அந்த சவர்லேயே இருக்கு அந்த எண்ணெய் சாப்பாடு கொண்டு, அந்த எண்ணெயால ஒரு ஹார்ட் ஷேப் பண்ண கறி போட்டு அதுக்கெல்லாம் கொட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். மூணு பேருக்கு கூடன்னு சொல்லி இந்த மாதிரி ஜீவனை கூப்பிட்டுருக்கேன், ஜீவன் வேறு இருக்கு. என்னடா செய்யறீங்க, நேசி உடஞ்சு போட்டு
கொண்டு சாப்பிடு அந்த கொட்டுன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு சாப்பிடு அவனை காட்டுறாரெல்லாம் மேசை விட ஒரு கையெல்லாம் குடிச்சோம்னா சாப்பிட்றேன்னு போய் ஆடு கடையில உள்ள இல்லை நாங்கள் நாங்கள் தான் நாங்கள் உனக்கு வணக்கம் அன்பு நண்பர்களே நேசி உடைச்சு போட்டாங்க ரொம்ப நாள் பழக்கம் இல்லாததுனால ரோல் ஆகுது. ஓகே, சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மீன் எவ்வளோ வாங்கி? கிட்டத்தட்ட 4000 to 4500 தான். கேட்டதான் தெரியும். கேட்போம். ரெண்டா நிறைய ஐட்டங்கள் போட்டிருந்தவன், நண்டு ராள்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் போட்டிருந்தவன். ஓகே மாரி கிடக்குது. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா இல்லாட்டி கொஞ்சமாக தான் சாப்பிடுறீங்களா எங்களை போட்டி போட்டு? இல்லை இல்லை, இருப்பேன் அரைப்பசியில் வந்தபடியே. ஓகே, அந்த அளவு ஓகே. இப்போ 4 பேர் சாப்பிட்டேன்னா 4 பேருக்கு ஓகே இருந்தது. இப்போ முழு பசியில் வந்திருந்தோம்னா மேலும் 3 பேர் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. நானும் தான் யோசிச்சேன் என்னென்னா, இப்போ 5 மணி எல்லோரும் மணியமாக 2:30 தான் சாப்பிட்டேன் நாங்கள். அப்படி பார்க்க 4 பேர் சாப்பிடல. 3 பேர் வந்தால் ஒரு நல்ல ஒரு லஞ்சுக்கோ டின்னருக்கு வந்தோம்னா ஃபுல் சாப்பாடாக சாப்பிடலாம். 3 பேருக்கு வடிவாக காணும். ப்ரைஸுமே வந்து சொல்கிற ரேஞ்சுக்கு நல்ல ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட்டும் வந்து இதுமே நல்லா இருக்குது. வந்து ட்ரை பண்ணி கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கன்னே சஜஸ்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு டேஸ்ட் வைஸாக ஒரு பிரச்சனை இல்லை தானே. ஆனால் அதுக்கு பேரில் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஒரிஜினலுக்கும் இதுக்கும் கணக்காக டிஃப்ரெண்ட் இருக்குது. கஜு இருக்குது, ஏன்னா கச்சாத்துக்கு ப்ளம்ஸ் இருக்குது, போயில் டெக் இருக்குது, மரக்கடியெல்லாம் கணக்காக இருக்குது. வேறு என்ன, எல்லாமே ஒரு சேர்த்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க, புதுசாக சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிடக்க மட்டும் ஒரு அந்தரம் இருந்தது, மேசையில் ஹவுட்டு கொட்டி போட்டு சாப்பிட்ற வேண்டும். மற்றபடி எனக்கு ஃபுல்லாக திருப்தி. கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒயிலியாக இருந்தது சோறு. இந்த இது வந்து கூட வந்து ஒயில் தன்மை இருக்கிறதானே, ஆக திகிட்டு அந்த நாக்கில் சுரட்டி திகிட்டுற மாதிரி இல்லை. ஆனால் எண்ணெய்த்தன்மை இருந்தது. மற்றபடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை தானே, நான் வந்த நேரமும் நல்ல நேரம் இந்த ஒரு தடமே இல்லை. கடை ஃபுல்லாக நாங்கள் இருந்து வடிவாக காய்ச்சி சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.